மதுரையில் நாளை நடைபெறும் அதிமுக எழுச்சி மாநாட்டிற்காக சென்னை எழும்பூரிலிருந்து 1300 அதிமுகவினருடன் புறப்பட்ட சிறப்பு ரயில் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையம் வந்தடைந்தது. 13 குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளுடன் இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலில் ஜன்னல் முழுவதும் பொன்விழா எழுச்சி மாநாட்டிற்கு அழைக்கிறோம் என்று வசனங்களுடன் புகைப்படம் ஓட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து மதுரை சென்ற தொண்டர்கள் அங்கிருந்து வேன்கள் மூலம் தனியார் விடுதிக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. நாங்கள் அனைவரும் சென்னையிலிருந்து அண்ணன் தீநகர் சத்யா அவர்கள் மூலமாக இங்கே கழக மாநாட்டிற்காக, அதாவது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் தியாகச்சூட சத்துணவந்த சரித்திர நாயகன் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டினை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த வீர வரலாற்றை கூறும் இந்த மாநாட்டிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். உணர்வுபூர்வமாக வந்திருக்கிறோம். புரட்சி தலைவரின் புகழ்பாட வந்திருக்கிறோம். புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ்பாட வந்திருக்கிறோம். ஸ்டாலினை நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்ட வந்திருக்கிறோம். எடப்பாடியாரை முதலமைச்சராக வந்திருக்கிறோம். நாங்கள் உணர்வுபூர்வமாக வந்திருக்கிறோம். தீய சக்தி கருணாநிதியின் கட்சி இந்த நாட்டில இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். வாழ்க புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் புகழ். வெல்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.